உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள். இந்த பிளவ வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிளவ வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலனறியவும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும்னு பார்க்குறோம். இங்கே ராசியில் பிறந்தாலும் சரி, அந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, பிளானட்ரி பொசிஷன் அதையும் பார்க்குறோம். உங்கள் ராசியிலே சனி பகவான், உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு, உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன், சுக்கரன், புதன் மாத ஆரம்பத்தில், ஐந்தாம் இடத்தில் ராகு, ஆறாம் இடத்தில் செவ்வாய், உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் சனியை உங்கள் ராசியில் இருக்கிறாரு. ஒரு பலம் ஒரு பக்கம் அதை நற்பலன்னு தான் சொல்லணும். பட் ரெண்டாவது சனியை உங்கள் ராசியில் இருக்கிறனால இந்த மாதம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க. நீங்கள் ரொம்ப நினச்ச காரியத்தெல்லாம் வெற்றி அடைவீங்க. ஏன்னா சனினாலே சோம்பேறித்தனம்னு அர்த்தம். முதல்ல அதை விட்டுருங்க. நாளைக்குன்னு எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அன்றைய விஷயத்தை அன்னைக்கு முடிங்க. இதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ரெண்டாவது உங்கள் ரெண்டாம் இடத்துல குரு பகவான். ஃபைனான்ஸில் பெரிய பிரச்சனை ஒன்றும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை. வராத பணங்கள் எதுவும் இருந்தால் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் வந்துடும். உங்களுக்குமே கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் நல்லாவே இருக்குது. அடிக்கடி இந்த மாதம் நிறைய ஏடிஎம் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய செலவு பண்ணுவீங்க. அதுக்கான வருமானங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல வருமானம் சம்பாத்தி இருந்துகிட்ருக்கு. ட்ராவல் அதிகமாக இல்லை. ட்ராவலால் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லும் இந்த மாதம் இல்லை. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள், அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. குறிப்பாக ஒரு சிலர் வந்து ஆன்லைனில் அல்லது பார்ட் டைமாவோ கரஸ்லேயே மேலே ஏதாவது படிப்பீங்க. புதுசாக நீங்கள் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணுவீங்க, அதனால் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மூன்றாம் அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். அது மட்டும் இல்லை, இன்லாஸ் நெருங்கிய உறவினர்களை அறியாத விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய நான்காம் இடத்துல சூரிய பகவான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அம்மாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு இருக்குது. பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு அமையும். குறிப்பாக வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் இது எல்லாமே வாங்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு சிலருக்கு நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவீங்க, அதோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ். ஒரு சிலருக்கு ஜுவல்ஸு, ஆடை, ஆபரணம் இதெல்லாமே இந்த மாதம் வரும், அல்லது நீங்கள் புதுசாக அனுபவிப்பீங்க, இது நடக்கும். அது மட்டுமல்ல, மாதத்தின் மத்தியத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்துக்குள்ளே ஒரு புது வரவு, கணவன் மனைவிகளோ ஒற்றுமை, இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இது இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான். கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கும். வராத பணங்கள் முதலே சொன்ன மாதிரி வரும். கரியர் நல்லா இருக்குது. வேலையில் அவசரப்பட்டு விட்டுறாதீங்க, அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க. சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இதை பற்றிய முயற்சியை பண்ணணும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய சுப்பீரியரும் சரி, சப்பார்டினேட்டும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏதாவது லிட்டிகேஷன் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக
சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். பண வரவு இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். அதுலேயும் ஆறாம் இடத்துல செவ்வாய், இனம் காண முடியாத வியாதி, ப்ரெஷர், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை, சளித்தொலைகள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கார்டியாக் ப்ராப்ளத்தில் இருந்தால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். சிறுதொழில் அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்பார்த்த வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் குறிப்பாக ஸ்மால் ஸ்கேல் அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவா, நீங்களும் இந்த மாதம் லாபம் அடைவீங்க. அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது, பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது. பாலிட்டிக்ஸுமே ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ், லாட்ரியில், இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு இந்த மாதம் வருமானம் இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியாக புதன், அப்பாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு இருக்குது. டாக்குமெண்ட் பிரச்சனை உங்களுக்கு எதுவும் இருந்தனா அது ஃபுல்ஃபில் ஆகும். வராத பணங்கள் எதுவும் இருந்தால் முதலே வரும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதம் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க. அவங்க அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவங்களாக இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள். அதோட மூத்த சகோதரர் இருந்தாலும் அண்ணனால் நன்மை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. கணவன் மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை எல்லாமே இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ராசியிலே சனி பகவான் ஆக சிறுதொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சுயதொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானம் உண்டு. கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், ஐடி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் அண்டு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் இந்த மாதம் சொல்லணும். அதோட ராகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். யாருக்கும் தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் கொடுக்காதீங்க. உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, 5 என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும். அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் நன்மையும் உண்டு, பிரச்சனைகளும் உண்டு. கவனமாக இருங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் பிரச்சனை, ரெண்டுமே இருக்குது இந்த மாதம். அதோட சபார்டினேட் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுப்பீரியர் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். அதோட இந்த மாதம் துர்க்கை அல்லது காளி வழிபாடு பண்ணுங்க. யோக நரசிம்மருடைய வழிபாடு அல்லது நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்க. ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும், நன்மைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.